வெல்கம் பேக் டு ஜஸ்ட் ரீக்ரியேஷன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு குட்டியான கலெக்டிவ் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிசர்வபிள் ப்ரைஸாக தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸ் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவர் ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணிடலான்னு பார்த்தேன், பட் முடியல. ஸோ இவரை வச்சுட்டே தான் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டீ கப்பு, டீ இல்லை காஃபி குடிக்கிற கப்பு. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஷாப்போட வ்ளாக் நான் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருந்தது, எல்லாமே வர்த் மணியாக இருந்துச்சு. ஸோ இந்த கப் பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 10 ருபீஸ். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்குது பார்க்க. ஒரு அளவுக்கு காஃபி குடிக்கலாம். நார்மலாக நம்ம கெஸ்ட்டோ இல்லை யாரோ வந்தால் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் 3 பீசஸ் எடுத்தேன், ஈச் 10 ருபீஸ். அடுத்து இது வந்து ஒரு தயிர் சட்டி, இதுவும் வந்து அதே கடையில் தான் வாங்கியிருந்தேன். உள்ளெலாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். இதை நார்மலாக நம்ம ஒரு சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம தயிர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபினிஷும் இருந்தது. நான் அதையும் நான் வந்து அந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது, அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, ஓகே, ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நீங்கள் அந்த வீடியோவை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. நான் இதுவும் அந்த கிளாஸும் வாங்கியிருந்தேன், ரெண்டும் சேர்த்து வந்து 100 ருபீஸ் தான் வாங்கினாங்க என்கிட்ட. நான் பார்கெயின் எதுவுமே பண்ணலை, அவங்களே கம்மி பண்ணி கொடுத்தாங்க. இதில் சின்ன சைஸும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்வர் ஃபாயில் ரேப்பு. இது ஆக்சுவலி நிறைய ரெசிபீஸ் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன், 38 ருபீஸ் இதோட ப்ரைஸு. ஸோ நான் வாங்கின ப்ரைஸ் இது தான். நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், லைக் ஐஸ்கிரீம், குக்கீஸ், கேக், அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா சம்மர் டைமில் குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க, கண்டிப்பாக என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியாது. நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த ரெசிபீஸ் எல்லாமே பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரு வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சம்மர் டிஷ்ஷஸ் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாலே போதும், சூப்பராக பீட் ஆகுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்னு வாங்கினேன். இது வந்து நேற்று கேமரா ஃபேர் போயிருந்தோம், அந்த இடத்துல தான் வாங்கியிருந்தேன். அங்கே நிறைய ஸ்டால்ஸ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த வீடியோவும் நான் ஒரு வ்ளாகாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்னு வாங்கினேன். கண்டிப்பாக இதுக்கான ரெசிபிஸ் நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதோட டெமோவும் நான் அந்த ரெசிபி வீடியோலேயே போடுறேன், எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது பார்க்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்டு பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் என்எஸ்சி போஸ் ரோடு இருக்கு இல்லையா, அங்கேயே தான் இது வாங்கினேன். ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு, பிளாட்ஃபார்ம் கடை மாதிரி போட்டு இந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் மொத்தம் 8 பேங்கிள்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ நான் 6 தான் வச்சுருக்கேன், இன்னும் 2 இருக்கும் இதே மாதிரி. அது ஃபுல்லாக சேர்த்து 100 ருபீஸ்னு வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக தான் இருக்குது. என்ன டிஸப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா உள்ளே பிளாஸ்டிக்கு, மெட்டல் கிடையாது. ஸோ அதனால் லைட் வெயிட்டாக இருக்கும். அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மெட்டலாக இருந்ததுன்னா ஈஸியாக வந்து உள்ளே ரஸ்ட் ஆகும், பட் இது பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால ரஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால உடையவும் முடியாது, நல்லாவும் இருக்கும். பட் பார்க்க பிளாஸ்டிக்காக இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியுது, மற்றபடி எந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டும் இல்லை. 100 ருபீஸ்க்கு வாங்கலான்னா கண்டிப்பாக வாங்கலாம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. இதே ஷாப்பை நான் வந்து சந்தையிலையும் பார்த்தேன், பலாவரம் சந்தை இருக்குல்லையே அங்கே கூட பார்த்தேன். ஸோ ஒரு வேளை உங்களால் பாரிஸ் போக முடியல, சந்தை கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து ஈச் 10 ருபீஸ்னு வாங்கினேன். இது கூட வந்து ஒரு நெயில் பாலிஷ் ஒரு 2 வாங்கினேன், அதுவும் வந்து ஈச் 10 ருபீஸ் தான். இந்த கலர் ஒன்று, இன்னொன்று வந்து ஒரு பிங்க் கலர். இது எல்லாமே எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட்டில் தான். ஆல்ரெடி ஒரு இமிட்டேஷன் ஜுவல்லரி ஷாப்போட டூர் மாதிரி போட்டிருப்பேன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில், அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஷாப் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளிப்பு, ஏர் பேண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கம்மி ப்ரைஸில் வச்சுருந்தாங்க, அங்கே தான் இது வாங்கியிருந்தேன். நீங்கள் மின்ட் ஸ்ட்ரீட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்கும், அந்த ஜெயின் டெம்பிளுக்கு கொஞ்சம் எதிர்க்க இருக்க மாதிரி இருக்கும். அகர்வால் ஃபேன்சின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷாப் வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்குது.
ஸோ இது அங்கே தான் வாங்கியிருந்தேன். அடுத்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்துன்னு தான் சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாகவும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் ஒரு பவுலு வித் லெட்டோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது, இதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே கிறிஸ்டல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டமும் அதே மாதிரி தான் இருக்குது. ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு லைட்டாக எம்போஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே கட் ஒர்க்கோடு பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து மெட்ராஸ் கிளாஸ்வேர் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்கும், காதிலால் அப்படி சொல்லிட்டு, அந்த ஷாப்பில் வாங்கினேன். இதுவும் மில்க் பாட்டில் வந்து ஒரு லிட்டர் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன், ஆல்ரெடி நான் நாலு வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு ரெண்டு இந்த பவுல் கூட சேர்த்து வாங்கினேன். மில்க் பாட்டில் பார்த்திங்கன்னா ஈச் 50 ருபீஸ் தான் 1 லிட்டரே. அதுக்கப்புறம் இது வந்து இந்த பவுல் வந்து 75 ருபீஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து 75, மில்க் பாட்டில் வந்து 1 லிட்டர் வந்து ஈச் 50 ருபீஸ். ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் அங்கே. ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஃபினிஷு, வெயிட்டாகவும் இருக்குது இது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து இது வந்து 20 ருபீஸ் அப்படியே. இது ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன், பாரிஸில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் என்னோடய பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது, அதுக்காக ஒரு சில திங்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு 2-3 திங்ஸ் மட்டும் இப்போதைக்கு வாங்கியிருந்தேன். ஏன்னா வந்து எங்கே கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லிஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன தேவை அப்படின்னு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக போனதுனால வாங்காமல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து மொத்தம் 10 பீசஸ் இருக்குது, 35 ருபீஸ். இது பர்த்டே கேப் தான், இது 35 ருபீஸ்க்கு ஒர்த்து எனக்கு, அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்ன்றதுனால இந்த ப்ரைஸு. அதே மாதிரி நான் பர்த்டேக்கு என்னெல்லாம் ஷாப் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் கம்ப்ளீட் வ்ளாகாகவே உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த கடையில் நான் வாங்குகிறேன் எல்லாமே மோஸ்ட்லி பாரிஸில் தான் வாங்க போகிறேன், அதுக்கான வ்ளாகாக போட்டோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 35 ருபீஸ்னு வாங்கினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலூன் பேக்கெட்ஸாக வாங்கியிருந்தேன். இதில் 70 பீசஸ் இருக்கும், 60 or 70 ருபீஸ் தான், சரியாக ஞாபகம் இல்லை. ப்ளூ கலர் வாங்கினேன், இது வந்து லார்ஜ் சைஸு, இதுலேயே ஸ்மால் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ இதில் ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் நான் ஸ்மைலி வச்ச மாதிரி தேடினேன். ஸோ அதே மாதிரியே கிடச்சிது. இது வந்து மொத்தம் 25 பீசஸ் இருக்கும் இதில், இதில் பார்த்தீங்கன்னா 25 பீசஸ், இது 60 ருபீஸ். டிசைன் இருக்கிறதுனால இது வந்து 60 ருபீஸ்ன்ற ப்ரைஸு. ஒரே ஒரு இது பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், தெரியும். இந்த மாதிரி அதிலே வந்து ஸ்மைலி, எல்லா ஸ்மைலி எமோஜிஸ் ஃபேஸஸுமே இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹாட்டின் போட்டு எல்லாமே ஊதும்போது ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக இருந்துச்சு. இது ஒரு பேக்கெட் வந்து 60 ருபீஸ்னு வாங்கினேன். இது வந்து 60 or 70 ருபீஸ், இல்லை 25 பீசஸ் இருக்கும், இதில் 70 பீசஸ் இருக்கும். இது பிளெயினாக இருக்கிறதுனால, இது இந்த மாதிரி பிரிண்டட் ஒர்க் இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் அதிகம். ஸோ இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இன்னும் நான் பர்த்டேக்காக என்னென்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வ்ளாகாகவே போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது வந்து ஒரு ஜீன்ஸ் கிளாத்தில் இருக்க ஒரு ஹேண்ட்பேக்கு. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் தான், நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வாங்கினது. 150 ருபீஸ் இதோட ப்ரைஸு. நிறைய கேபினேட் இருந்தது, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டிவிஷன் இருந்தது. உள்ளே இந்த மாதிரி காயின் பவுச்சும் கொடுத்துருக்காங்க, பின்னாடியும் ஒரு ஜிப் இருந்துச்சு. ஸோ இது வந்து 150க்கு ஒர்த்து. பாப்பாவோட கிளாத்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 150, முன்னாடி ஒரு பொம்மையோடு கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறைய கலர்ஸும், இந்த முன்னாடி இருக்க டிசைன்ஸ் மட்டும் நிறைய வேரி ஆகிற மாதிரி இருந்தது. 150 தான் அதுவும். 100 ருபீஸ்லேயும் கூட நிறைய பேக்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பாரிஸில் என்எஸ்சி போஸ் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பேக்ஸ்க்கெல்லாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். இவர் எஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எஞ்சிட்டாரு. ஸோ இவரை சமாளிச்சுட்டு அப்படி தான் பண்ணணும், பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம என்னென்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் நான் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி யூஸ்ஃபுல் திங்ஸாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன்.